இது கலந்த ஒரு கிழமையாக நான் இங்கே இலங்கைக்கு வந்திருக்கிறேன். ஒரு பர்சனல் விசிட்டில் நண்பர்களையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் தந்துக்கிறதுக்காண்டி அந்த ரீதியில் நான் சில பேர் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினரோடு நான் சந்தித்து ஆலோசனை செஞ்சிருந்தேன். பல பொதுமக்களையும் நான் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. இது நான் ஒரு பல வருடங்களாக இங்கே நடந்த பிரச்சனைகள் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு 2-3-4 கையாகத்தான் எங்களுக்கு அது அந்த குறிப்பிடங்களுக்கு வரும். இந்த முறை நாங்கள் நேர பொதுமக்களோடு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அது மிகவும் ஒரு ஒரு எஜுகேஷனாகத்தான் நான் அதை பார்க்குறேன். அதை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் நான் அதை பார்க்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனை நான் வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எங்களுக்கு தேவையான ரீசர்ச்சுக்கு நான் அதை அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொண்டு போகிறேன். வறண்ட காலத்தில் அது எங்களுக்கு பிரயோசனப்படும் என்று நான் அதை நம்புகிறேன். 2-3 திட்டங்களை நாங்கள் சொல்ல போய்க்கல. ஒரு 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 மிக முக்கியமாக புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே திருப்பி வந்து வேலைகள் செய்ய வேணும் என்ற ஒரு கருத்து பல பேர் சொல்லியிருந்தார்கள். இந்த முறை நான் பல கெனடிய இளைஞர்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஒரு திட்டம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அங்கே இருக்கிற நாலேஜ் இங்கே கொண்டு வரதுக்கு, அதே நேரம் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு இருக்கிறதுக்கும் அது நல்ல ஒரு சந்தர்ப்பம்ன்றது நான் நம்புகிறேன். அதுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட் இங்கே இங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து இதொரு இலங்கையை பொறுத்தவரை சம உரிமைன்றது வந்து பொம்பளைகளுக்கும் ஆம்பளைகளுக்கும் காணாமல் இருக்குது. அது உலகம் முழுக்கலும் இந்த சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த தீவில் அதொரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே 6 விதமான இலக்ட் பண்ணப்பட்ட உறுப்பினர் தான் பொம்பளைகள். அந்த ரீதியில் அந்த லீடர்ஷிப்பை முன்னேற்ற வரும் என்ற ஒரு ஒரு கருத்து பல இடங்களில் இருந்து அது வந்திருக்குது. அதுக்கு தேவையான சப்போர்ட் வந்து நான் நினைக்கிறேன் கெனடிய தமிழ் பொதுமக்களும் அதை செய்வார்கள். அதுக்கேற்ற மாதிரி கெனடிய அரசாங்கமும் அதில் சரியான ஈடுபடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதில் இருக்குது. மற்றது பொதுவாக பார்க்க போய்க்குள்ள எங்களுக்கு அந்த அந்த பல விதமான எய்த் இங்கே வந்து கொண்டிருக்குது. அது அதுக்கு ஒரு விதமான கோஆர்டினேஷனும் காணாமல் இருக்குது. இருக்கிற கோஆர்டினேஷன் காணாமல் இருக்குது. பல பேர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சப்போர்ட் அவர்களுக்கு போகவில்லை. அதற்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணுற ஏஜென்சிஸுக்கு நாங்கள் கருத்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது இங்கே எனது திருப்பி போய்.